சோ வந்து நம்ம வந்து இப்போ விஷ்ணு ஸ்தூதி படிக்கிறோம் விஷ்ணு ஸ்தூதி வந்து எதுல அப்படின்னா ரகுவம்சத்தினுடைய பத்தாவது சர்க்கத்துல இருந்து வரப்போற ஒரு ஒரு பார்ட் ஒரு போர்ஷன் இது ஆஹ் இது என்ன பத்தாவது சர்க்கத்தினுடைய கான்டெக்ட் என்ன அப்படின்னா இங்கதான் வந்து ராம ராமாயண கதை பத்து பதினொன்னு பன்னெண்டு சோ வந்து இந்த பத்துல வந்து என்ன அப்படின்னா அந்த தசரதனுக்கு வந்து அந்த சாபம் ஒண்ணு வந்தது இல்லையா அந்த சிரவணகுமாரனை கொன்னதுனால அஹ் அவனுக்கு ஒரு சாப சாபத்துக்கு வசமாயிட்டான் அதனால அவனுக்கு வந்து புத்திரபாகியமே இல்ல அதுக்கோசம் ரிஷா முனிவரை கூப்பிட்டு யாகம் பண்ண வைக்கிறான் அதுதான் கான்டெக்ட் ஆரம்பம் அதுதான் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அஹ் ராவணனுடைய அந்த டார்ச்சர் ஹராஸ்மெண்ட்டை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் போய் அஹ் மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அதுதான் பதினஞ்சாவது பதி பன்னெண்டு பதிமூணுல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த சர்க்கத்துல நமக்கு வந்து பதினஞ்சாவது சோகத்தில இருந்துதான் கொடுத்துருக்கா சோ அந்த அந்த மாதிரி சொல்லிட்டு நானே வந்து இவாளுக்கு பிள்ளையா புறப்பேன் அப்படின்னு கடைசியில சொல்லி முடிக்கிற அதுக்கப்புறம் அந்த பாயசம் அவ வந்து கொடுத்து யாகத்துல இருந்து வெளில வந்து அந்த இவர் பாயசத்தை கொடுத்துட்டு அந்த மூணு வைஃப்ஸ் ஆஃப் தசரதா அவ வந்து அந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு ரெஸ்பெக்டிவ்லி அவளுக்கு ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருகுணன் பிறகுறா பிறந்துட்டும் அவ வந்து அவளுடைய அந்த சைல்டுஹுட் டேஸோட முடியறது இந்த பத்தாவது சர்க்கம் தான் உங்களுக்கு விஸ்வாமுத்திர ஆட்சிட்டு போய் கல்யாணம் பண்ணி திருப்பி கொண்டு வந்து கொடுத்துடுறாரு தான் பட்டாபிஷேகம் கட்டணும்னு பிளான் பண்ணி கைகையினுடைய இதுனால காட்டுக்கு போய் ஃபுல் ராமாயண கதை இந்த பத்து பதினொன்னு பன்னெண்டு ரகுவம்சத்துல ஃபுல் ராம ராமாயணத்தினுடைய கதை இதுல வந்து இந்த விஷ்ணு ஸ்துதி அப்படிங்கிறது இந்த பத்தாவது சர்க்கத்துல வர ஒரு போர்ஷன் நமக்கு தேவர்கள்லாம் போய் எப்படி வந்து குமார சம்பவத்துல வந்து தாரகாசுரனுடைய கஷ்டம் அந்த பீடாவை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் போய் சுத்தி பண்றாளோ இங்க வந்து ஆஹ் இதுல வந்து அஹ் ரகுவம்சத்துல அதே தேவர்கள் வந்து ராவணனுடைய பீட தாங்க முடியல அப்படின்னுட்டும் போய் விஷ்ணு ஸ்துதி பண்றான் சரி ஆகமத்தம் பிரம்மாவா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் ஆஹ் பரமேஸ்வரனா இருக்கட்டும் எல்லாரும் ஒரே ஒரு சத்துல இருந்து வந்தவாக ஒரே ஒரு இருந்து வந்த மூன்று விதமான சத்வம் ரஜஸ்தமசுன்னு மூணு விதமான குணங்களோட வந்த ஒரு இவா ஈஸ்வரர்கள் தான் அதுதான் நம்ம எப்படி வந்து காளிதாசன் வந்து குமார சம்பவத்துல எல்லாத்தையும் பிரம்மன் பிரம்மாவுக்கு பரமா படிச்சோம் இப்ப அதே விஷயங்களை வேற வேற பதங்களை போட்டு விஷ்ணு அதையே சொல்ல போற சோ அதே மாதிரி பின்னாடி வந்து குமார சம்பவம் அடுத்தது வர போறது அதுல அதே பதங்களை போட்டு சிவனுக்கு ஸ்துதி பண்ண போற அதுதான் அஹ் விஷ்ணு சஹ்ரநாமத்துல வருமே கேனோ பாயேன லகுனா விஷ்ணூர் நாம சகசிரம் பண்டி பட்டித்தே பண்டித்தே நித்யம் சோதுமிச்சாம் எகம் பிரபோனு பார்வதி கேப்பா அதுக்கு ஈஸ்வரன் சொல்வார் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத்த துல்லியம் ராமநாம மரோ அஹ் வரான போட்டு முடிப்பார் ராமரனுடைய அஹ் இதை வந்து உச்சரிக்கணும்னு இதே மாதிரி துவாதுசலிங்க ஸ்தோத்திரத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ தாமிரபரணி ஜலராசி யோகே நிபத்திய சேதும் நிஷிபில் ஸ்ரீ ராமச்சந்திரேன தம் ராமேஸ்வராக்கியம் சததம் நவாமின்னு அங்க வந்து ராமர் வந்து ஈஸ்வரனை உபாசிச்சதுனால ராமேஸ்வரம்னு அந்த ஈஸ்வரனுக்கு பேரு சோ இதுல வந்து பரமேஸ்வரன் விஷ்ணு ஸ்துதி பண்றார் விஷ்ணு சாஸ்திரமத்துல வாலுசலிங்க ஸ்தோத்திரத்துல விஷ்ணு வந்து பரமேஸ்வரனை ஸ்துதி பண்ணி அவருக்கு ராமேஸ்வரா ராமேஸ்வரன்னு பேர் வந்தது சோ இந்த மாதிரி பலவிதமான ஸ்துதிகளால ஆதிசங்கரர் அத்வைத்த ஸ்தாபனா பண்ணிட்டு இருக்காரு ஆக அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் இருந்து தோன்றினா அப்படின்னா மாயா பிரதிபலித்த ரூபமாதான் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் எம்பசைஸ் பண்ணிட்டு வர்றார் காளிதாஸ் சரியா இப்ப படிங்க சார் சூரஸ்

ஸ்துத்தியம் அவாங் மனச கோச்சரம் என்ன அப்படின்னா இதுக்கு முந்தின முந்தின ஸ்லோகம் இவர் வந்து விஷ்ணு வந்து சயனாவஸ்தையில இருக்கார் அங்க வந்து இந்த சுரர்கள் எல்லாம் அந்த சுரர்களினுடைய எதிரிகளை சமயத்திரே தஸ்மை அந்த எதிரிகளை அழிக்க கூடிய அந்த மகாவிஷ்ணுக்கு நமஸ்காரத்தை செய்து விட்டு ஸ்துத்தியம் அவாங் மனச கோச்சரம் ஏனம் சோ ஏனம் இவரை துஷ்டுகு செய்தார்கள் எப்படிப்பட்ட இவரை அப்படின்னா அவாங் மனச கோச்சரம் வாக்குனாலையும் மனசுக்கு மனசுனாலையும் புலப்படாத விஷயத்துக்கு ஆகாத இவரை துஷ்டுபகு ஸ்துத்தியம் அப்படின்னா ஸ்தோதவியம் அஹ் ஸ்துதி யோகியம் அப்படிப்பட்ட அவாங் மனச கோச்சரம் ஏனும் துஷ்டுகுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் வந்து நீங்க அன்பையும் பார்த்தீங்கன்னா அத அதனா பிறகு எதற்கு பிறகு அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் அங்க அசம்பல் ஆயிண்டு மகாவிஷ்ணு அந்த படுத்துட்டு இருக்கிற சயனாவஸ்தையில பாத்துண்ட பிறகு சுராஹா அப்படின்னா தேவர்கள் சுரத்விஷாம் சமயித்ரே சுராணாம் த்விஷகா துஷகானா எதிரின்னு அர்த்தம் சுரர்களினுடைய எதிரியான எதிரியினுடைய எதிரிக்கு சுரத்விஷாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு சமயித்ரே அத சமயிதா சமயித்ரு சமயித்ரேங்கிறது சதுர்த்தில இருக்கு சமயித்திரே தஸ்மை அதை சமனம் பண்ற சுரர்களினுடைய எதிரிக்கு எதிரியை தாக்க கூடிய தஸ்மை மகாவிஷ்ணுவே அந்த மகாவிஷ்ணுவிற்கு பிரணிபத்திய நமஸ்காரத்தை செய்துவிட்டு ஸ்துத்தியம் அவாங் மனச கோச்சரம் ஏனம் துட்டுவகு ஸ்தோத்தும் யோகியம் அதாவது ஸ்தோத்தவ்யம் யார வந்து ஸ்துதி பண்ணணுமோ அப்படிப்பட்ட அவரை எப்படிப்பட்ட அவரை மேலும் அப்படின்னா அவாங் மனச கோச்சரம் வாக்குனாலையும் மனசுனாலையும் யார் ஒருத்தர் ஹூ கெனாட் பி டிஸ்கிரைப் பை வேர்ட்ஸ் அண்ட் கெனாட் பி கிராஸ் பை மைண்ட் நடக்கும் அவாங் மனச கோச்சரம் தான் அப்படிப்பட்ட அவரை சுத்தியம்னா ஸ்தவனியம் ஒன் ஹூ இஸ் ஃபிட் பி பிரைஸ்டு அப்படிப்பட்ட அவரை அது எல்லாமே அந்த ஏனம்க்கு அப்ஜெக்டிவா போறது ஏனம் துஷ்டுகு சுராஹா துஷ்டுகு அதான் அங்க மெயின் சென்டென்ஸ் சரியா சோ சுராஹா துஷ்டுகு சுராஹா தம் துஷ்டுகு தம் ஏனம் துஷ்டுபகு இவரை ஸ்துதி செய்தார்கள் எவரை யாரு வந்து ஸ்துத்தியமோ யாரு வந்து ஸ்தவன யோக்கியமோ அந்த ஸ்தவனியமோ அதுக்கப்புறம் யார் வந்து அவாங் மனச கோச்சரம் வாக்குனாலையும் மனசு மனசுனா மனசுக்கும் புலப்படாத ஒருவரோ அவரை துஷ்டுபகு எப்படி அப்படின்னா பிரணிபத்திய நமஸ்காரத்தை செய்து விட்டு துஷ்டுபகு யா யாருக்கு நமஸ்காரத்தை செஞ்சா தஸ்மை பிரணிபத்திய அவருக்கு நமஸ்காரத்தை செய்து விட்டு துஷ்டுபகு தஸ்மைங்கிறது அவருக்கு அப்செக்டிவா எது போறது அப்படின்னா சுரத்ஷ ச சமயித்திரே சுரர்களைய எதிரியை அழிப்பவர் அப்படிப்பட்ட அவருக்கு பிரணிபத்திய அவாங் மனச கோச்சரம் ஸ்துத்யம் ஏனம் புஷ்டு சரியா இருக்கா சரியா இருக்கா மாலினிஜி இந்த வாக்கு மனசு புரிஞ்சது கோச்சரம்னா என்ன அர்த்தம் கோச்சரம்னா அதுக்கு புலப்படாததுன்னு அர்த்தம் விஷயத்துக்கு தகாததுன்னு அர்த்தம் திருஷ்டி கோச்சரம் அப்படின்னா கண்ணுக்கு போல ரொம்ப ஒரு ஒரு ஆட்டம விட குட்டியா இருந்ததுன்னு ரொம்ப ஒரு இருக்குற ஒரு விஷயம் சட்டிலா இருக்கிற ஒரு விஷயம் ஆமா அவாங் மனச கோச்சரம் ஆமா சோ வந்து இது துட்டு துஷ்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு லெட்டுதகாரம் பிரதம புருஷ பகுவச்சனம் துஷ்டாவ துஷ்டு துஷ்டு சரியா சுராக போயிடும் ஷமயித்ரே அப்படிங்கறது உங்களுக்கு சதுர்த்தி தமயித்ருன்னு சப்தம் வரும் சமயித்ரே பித்ரு சப்தம் மாதிரி வரும் அப்புறம் விக்ரவாக்கியம் வந்து உங்களுக்கு சுரத்விஷம் என்ன அப்படின்னா சுரானாம் துஷக தேஷாம் ஸ்துத்யம் வந்து ஸ்தவனியம் சரியா ஒன் ஹூ இஸ் ஃபிட் டு பி பிரைஸ்ட் சரியா ஸ்தோத்தும் யோகியம் கூட போட்டுக்கலாம் அவாங் மனச கோச்சரம் அப்படிங்கிறது வாக்கு இது அவாங் மனச கோச்சரம் ஓகேவா ஒன் பி டிஸ்கிரைப் பை வேர்ட்ஸ் அண்ட் கெனாட் பி அஹ் பி grasped பை மைண்ட் புத்தியால கிராஸ் பண்ணிக்க முடியாது கண்ணுனால வாக்குனால சொல்ல முடியாது சரியா

அப்படிங்கிறது துப்யம் நமான்னு சேர்த்துக்கணும் சரியா முன்னாடி ஏதாவது இதுல படிச்ச மாதிரியேதான் அஹ் குமார சம்பவத்துல வந்து என்ன சொன்னார் இதுக்கு பேரலா ஆஹ் திஸ்திருகி துவம் அவஸ்தாபிகி மஹிமானம் சிருஷ்டிகர்த்தா நீதான் அப்படிப்பட்ட உனக்கு ததனு விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் விஸ்வம் விப்ரதே உனக்கு வந்து உலகத்தை வந்து நீ தாங்கற காப்பாத்துற அத பிறகு விஸ்வசிய சம்ஹர்தரே விஸ்வத்தனுடைய சம்ஹர்த்தா விஸ்வத்தனு விஸ்வத்தை வந்து பிரளய காலத்துல சம்ஹாரம் பண்ற அப்படி இருக்கிற திரேதா ஸ்தித ஆத்மனே நமக சோ இந்த மாதிரி மூன்று வடிவங்களை எடுத்துக்கொண்ட உனக்கு நமஸ்காரம் சோ உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும் பொழுது துவ்யம் அந்த பரபிரம்மனே நமஸ் நமக சரியா அதுக்கு நமஸ்காரம் அது எப்படி இருக்கு அப்படின்னா இதுல வந்து நம் விஸ்வஸ்திருஜே பூர்வம் முதல்ல வந்து சிருஷ்டி டைம்ல சிருஷ்டி பண்ற விஸ்வானா விஸ்வசிய இதுல வந்து சிருஷ்டி கர்த்தாவா இருக்க அப்படி இருக்கிற உனக்கு நம்ம நமகா அதுக்கப்புறம் விஸ்வம் அதுக்கப்புறம் ததனு விப்ரதே விஸ்வம் விப்ரதே சோ பூர்வம் விஸ்வசிருஜே முதல்ல விஸ்வத்தனுடைய சிருஷ்டி கர்த்தாக்கு நமஸ்காரம் ததனு விஸ்வம் விப்ரதை அதுக்கப்புறம் விஸ்வத்தை வந்து தரிச்சுட்டு இருக்க காப்பாத்துற அப்படிப்பட்ட துப்பியம் நமகா அத விஸ்வசிய சம்ஹர்த்தே பிறகு விஸ்வத்தினுடைய சம்ஹர்த்தா இருக்க அப்படி இருக்கிற உனக்கு இந்த மாதிரி திரேதா சிஸ்திதாத்மனே மூன்று வடிவங்களாக இருக்கின்ற உனக்கு துப்பியம் நமஹா சோ அங்க சொன்ன மாதிரியேதான் இங்க சோ நமகா விஸ்வசிருஜே விப்ரதே அப்படிங்கிறது புரு தாத்து சத்ருல இருக்கு சதுர்த்தி சரியா எல்லாமே அங்க வந்து விஸ்வ விஸ்வசிருஜே அப்படிங்கறதும் சதுர்த்தியில இருக்கு பிப்ரதேங்கிறது சதுர்த்தியில இருக்கு சம்ஹர்த்ரே இது மூணுமே சதுர்த்தில தான் இருக்கு

சிருஷ்டி ஸ்திதிக்கு வந்து விஷ்ணு சம்ஹர்த்தாக்கு வந்து பரமேஸ்வரன் சோ அந்த மாதிரி ரூபமாக இருக்கின்ற உனக்கு சரியா அதே மாதிரி சம்ஹர்த்ரே அப்படிங்கறது ஹர்த்தா ஹர்த்ரே ஹர்த்ரு சரியா அதுவும் சதுர்த்தி ஸ்திதாத்மனே அப்படிங்கிறது உங்களுக்கு சதுர்த்தி விபத்தி அதுவும் இந்த மாதிரி மூன்று ரூபமாக இருக்கின்ற துப்பியம் நமகா சரியா இதுல வந்து திரிதான் வர சான்ஸ் இருக்கா திரேதா தான் வருமா திரிதான் சொல்லுவாளா அதிதான் வரும் இந்த திரேதாங்கிறது திரிதா மூன்று மூன்று வகைப்படும் த்ரீ டைப்ஸுங்கிற அர்த்தம் மீட்டர் கோசரம் இருக்கும் திரேதா ஸ்திதாத்மனே சோ நமோ விஸ்வஸ்ரிதே பூர்வம் விஸ்வம் ததனு விபிரதே அத விஸ்வசிய சம்ஹர்த்ரே துப்யம் போடலாம் பிகாஸ் வந்து இருக்கு பஞ்சமம் லகு மீட்டர் அத சம்ஹர்த்ரே ஏன்னா அஞ்சாவது லகு ஆறு குருவா இருக்கணும் அத விஸ்வசிய சம்ஹர்த்ரே அதோட முடிஞ்சிடும் துப்பியம் த்ரே த்ரே இங்க தான் வருது தா அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்தி லகு வந்து விடுறது த்ரிதா போட்டாலும் இட்ஸ் ஓகே நாட்டு பெருசா சிக்னிபிகன்ஸ் எல்லாம் ஒண்ணு ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் திரேதா தெரிதா ரெண்டுத்துக்குமே சரியா சோ நமோ விஸ்வஸ்திருஜே பூர்வம் விஷ்வம் ததனு விப்ரதே ததனுங்கிறது உங்களுக்கு அவ்வேயம் அதற்கு பிறகுங்கிற ஒரு அர்த்தம் ததனு விப்ரதே அத விஸ்வசிய சம்ஹர்த்திரே துப்யம் திரேதா ஸ்திதாத்மனே அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் படிவம் ரஷ்ணான் பாரஸ்

இங்க பாருங்க இங்க குணேஷு அப்புறம் ஏவம் இங்க ஒரு கமா போட்டுக்கணும் நீங்க அவஸ்தாஹா இங்க விசார்க்கம் வந்து சகாரமாயிருக்கு அப்புறம் அதே மாதிரி ரசாந்தராணி பிளஸ் ஏகரசம் எண் வந்துருக்கு ஏகரசம் யதா திவ்யம் பயோஷ்ணுதே பய அஷ்ணுதே தேசே தேசே குணேஷு அவஸ்திரிய சோ வந்து என்ன அப்படின்னா ரசாந்தராணி ரசாந்தராணி அப்படின்னு சொல்லும் போது எதா ரேக் ஏகரசம் திவ்யம் பய தேசே தேசே ரசாந்தராணி அஷ்ணுதே சோ வந்து இதனுடைய மழையினுடைய அந்த ஜலத்தினுடைய டேஸ்ட் இருக்கு பாருங்க அது வந்து ஏகரசம்தான் அதுக்கு ஒரே ஒரு டேஸ்ட் தான் சரியா வாட்டர் இஸ் டேஸ்ட்லெஸ்ட்டுங்கிறது வேற கலர்லெஸ்ஸுங்கிறது வேற அதுக்குள்ள நம்ம ரசனா ஆட் பண்ணா ஆரஞ்சு கலர்னா ஆரஞ்சு கலர் ஜூஸ் பைனாப்பிள் ஆட் பண்ணா பைனாப்பிள் ஜூஸ்ன்னு வச்சுக்கோங்க சோ இங்க ரசாந்தராணி ஏகரசம் உங்களுக்கு வந்து திவ்யம் பயகா சோ அந்த திவ்யம் பயகா அப்படின்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ஜலமானது என்ன அப்படின்னா ஒரே அதுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் டேஸ்ட் தான் இருக்கும் அதுக்கு வந்து அதனுடைய அந்த அந்த ஸ்வீட்டா இருக்கிறதோ சால்ட்டா இருக்கிறதோ பிருத்திவியனுடைய சம்பந்தம் வந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கு வந்து டேஸ்ட்டுங்கிறதே மாறும் பூமியில வந்தப்பறம் அந்தந்த அதுக்குதானே நம்ம சொல்றோம் எங்க போனாலும் அந்த காலத்துல பழ பழைய காலத்து மனுஷா முதல்ல ஜலத்தை குடிச்சு பார்ப்பான் ஜலம் எப்படி இருக்குன்னு பாப்பா ஜலம் ஸ்வீட்டா இருக்கும் சில இடத்துல சில இடத்துல ஒரு மாதிரி சால்ட்டியா இருக்கும் சில இடத்துல டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் இந்த மாதிரி அது எல்லாமே பிருத்திவி சம்பந்தம் அது பிருத்திவிங்கிறது ஒரு உபாதி ஒரு லிமிட்டிங் ஏஜென்ட் அது அதனுடைய ஒரு சம்பந்தத்துலதான் உனக்கு வந்து அந்த ரசத்துக்கு வந்து டேஸ்ட்ங்கிறது வருது அதே மாதிரி இங்க இந்த பிரம்ம சைத்தன்யம் இருக்கு பாருங்கோ அது ஒன்னே ஒண்ணுதான் அந்த இந்த அவஸ்தா திரயம் அதுக்கு மூ மூணு என்ன உபாதியால அடையிறது அப்படின்னா சத்வம்ங்கிற உபாதியினால சிருஷ்டிக்கு உபயோகம் சாரி சத்வம்ங்கிற ஒரு உபாதியினால விஷ்ணு வந்து ஸ்திதி ரஷிக்கிறார் அதே மாதிரி ரஜசு அப்படிங்கிற ஒரு உபாதியினால பிரம்மா வந்து சிருஷ்டி பண்றார் அதே மாதிரி தமசு அப்படிங்கிற ஒரு உபாதியினால அவர் வந்து லோகத்தை வந்து சம்ஹாரம் பண்றார் இதைதான் இங்க வந்து இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் குமார சம்பவம் அதுல இந்த மாதிரி சொல்லல அஹ் மூர்த்தையே துப்பியம் பிராக் சிருஷ்டேகே கேவலாத்மனே குணத்ரய விபாகாய பசாத் பேதம் உபேயுஷே அங்க படிச்சோம் குமார சம்பவத்துல நியா இருக்கா சோ மூர்த்தையே என்ன அப்படின்னா துப்பியம் நம்ம பிராக் சிருஷ்டேகே கேவலாத்மனை சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரே ஒரு ரூபத்துலதான் இருந்த குணத்ரய விபாகாய சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற மூணு குணத்தினுடைய விபாகத்தினால லேட்டரா இந்த மாதிரி பஷாத்து பேதம் உபேயுஷே பின்னாடி நீ பேதத்தை அடைந்தாய் அப்படின்னு பார்த்தோம் இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி எதா ஏகரசம் திவ்யம் பயஹ எதா எவ்வாறு ஏகரசம் ஒரே டேஸ்டோட இருக்கின்ற அந்த திவ்யமான பயஹ பயகன்னா பாலுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த ஜலம் ஜலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ திவ்யம் பயஹ திவ்யமான அந்த ஜலமானது தேசே தேசே ஒவ்வொரு தேசத்திலையும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய அதுதான் அந்த தேசே தேசேங்கிறது தான் அங்க உபாதி அந்த உபாதி வசாத்து ரசாந்தராணி அஷ்ணுதே அஷ்ணுதே அப்படிங்கிறது வியாப்தம் நடக்கும் அதுல வந்து ஒரு ஒரு டேஸ்ட்ங்கிறது அடையப்படுறது ஸ்ப்ரெட் ஆறுது அதே மாதிரி ஏவம் அவிக்ரியா ஒரு ஒரு மாறுதலும் இல்லாம இருக்கிற துவம் குணேஷு அவஸ்தாகா அஷ்ணுஷே நீ வந்து இந்த குணங்கள் இருக்கு பாரு சத்துவம் ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களிடத்தில் குணங்களில் குணங்கள்ங்கிற ஒரு உபாதி வச்சாத்து அவஸ்தாகா பேதத்தை அடைக்கிறார் புரியுறதா ஆஹ் அங்க பேதம்னு சொன்னார் இங்க அவஸ்தாகான்னு சொல்லியிருக்க புரியுதா சார் யதா ஏகரசம் திவ்யம் பயஹார் ஒரே டேஸ்டோட இருக்கின்ற அந்த திவ்யமான ஜலமானது தேசே தேஷே தேஷே தேசேங்கிறது ஒவ்வொரு தேசத்திலும் அப்படின்னா பிருத்திவியோட ஒரு சம்சர்க்கம் வரும்பொழுது சமுத்திரத்துல இருக்கிற ஜலம் சால்ட்டா இருக்கு நம்ம ஆத்து பம்பு தண்ணி வந்து வேற டேஸ்டா இருக்கு அப்புறம் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மந்தவழி பக்கம் போனேன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் ஜலம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும் சோ வந்து இது எல்லாமே வந்து பிருத்திவி சம்பந்தம் இல்லையா சோ அதுதான் அங்க உபாதி ஜலத்துக்கு அதே மாதிரி பயசே தேசே ரசாந்தராணி அஷ்ணுதே வேற ஒரு டேஸ்ட வந்து அஷ்ணுதே அப்படின்னா அது அடையகிறதோ அஷ்ணுதே டு வியாப்தவ் அர்த்தம் சரியா ஏவம் அவிக்கிரியா இந்த மாதிரியே அவிக்ரிய ஒரு கிரியையும் அற்றவரான நீ ம் குணேஷு அவஸ்தாகா அதாவது பிராக் சிருஷ்டேகே கேவலம் ஆத்மனேன்னு போட்டார் சிருஷ்டிக்கு முன்னாடியே அவர் ஒரே ஒரு ஆத்மா அதே மாதிரி இங்க அவிக்யகா ஒரு விகாரமும் இல்லாம ஒரு கிரியையும் இல்லாமல் இருக்கின்ற நீ இந்த சத்துவம் ரஜ்தமஸுங்கிற மூணு குணேஷு குணங்களை இடத்தில் அந்த குணங்களை உபாதியாக வைத்து கொண்டு அவஸ்தாக அஷ்ணுஷே இப்படிப்பட்ட ஒரு பேதத்தை அடைகிறார் அங்க பேதம்னு சொன்னார் இங்க வந்து அவஸ்தேன்னு சொல்றார் புரியுதா உங்களுக்கு வந்து அஷ்ணுதே அப்படிங்கிறது அஷ்ணாதி அப்படின்னு நீங்க பரசனை பதியில சொல்லும் பொழுது சாப்பிடறதுன்னு அர்த்தம் அஷ்ணுத்தேன் பொழுது அஷ் சங்காத்தே பிரதம புருஷம் ஏகரசம் ஏக ஏகரசம் திவ்யம் ஆஹ் அதாவது ஏகரசம்ங்கிறது உங்களுக்கு இதுக்கு போறது எதுக்கு போறது பயகாக்கு போறது இல்லையா அதுக்கப்புறம் திவ்யம் அப்படிங்கிறது திவிபவம் திவ்யம் பயகா ியா எஸ்யா ரசாந்தராணி தானி ரசாந்தராணி சரியா சொல்லிட்டேன்னா அகிலாஜி தெரிஞ்சது அது ஸ்லோகத்துல இருக்க இல்ல இந்த ரசம் இந்த பயஹா அஷ்ணு அதுக்கு அது இதுவா போயிடும் அதுக்கு அது வருவா போயிடும் இருக்கு பாருங்க அதுக்கு அது வருபா போயிடும் இங்க இருக்கு வருங்க ஏகரசம் திவ்யம் பயஹா இந்த ஏகரசம் திவ்யம் ரெண்டுமே பயஹக்கு அட்ஜெக்ட் பயஹா அஷ்ணுதே என்ன அஷ் அஷ்ணுதே ரசாந்தராணி அஷ்ணுதே எங்க அஷ்ணுதே தேசே தேசே அஷ்ணுதே ஏவம் இவ்வாறாக அவிக்ரிய துவம் கிரியை அற்றவரான நீ குணேஷு சத்வ ரஜஸ்தமஸ் இந்த மூணு கு குணங்களிடத்தில் அவைகளை உபாதி வசாத்து உங்களுக்கு வந்து அவஸ்தாகா அப்படிங்கிறது இந்த சத்வ பிரதானமா இருக்கிற மகாவிஷ்ணு ரஜோ பிரதானமா இருக்கிற பிரம்மன் அண்ட் தமச பிரமா பிரதானமா வச்சுட்டு இருக்கவர் பரமேஸ்வரன் அந்தந்த டைம்ல அதுக்கேன்னு பரமேஸ்வரனுக்கு ரஜோ தமசு தமோ குணமோ பிரம்மாக்கு ரஜோ குணமோ விஷ்ணுக்கு மாத்திரம் சத்த குணம்லாம் கிடையாது குணத்தை வச்சுட்டு அவர் சிருஷ்டி பண்றார் தமோ குணத்தை வச்சுட்டு சத்துவ குணத்தை வச்சுட்டு காப்பாத்துறாரு ரக்கிக்கிறார் தமோ குணத்தை வச்சுன்னு சிருஷ்டி ப ரஜோ குணத்தை வச்சுன்னு சிருஷ்டி பண்றார்

அமர்த்தி உம் அஜித்தோ உம் அத்தியம் வியணம் ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து அமிதா அப்படின்னு சொல்லும்போதே துவம் அமிதா உனக்கு வந்து அன அமே சாரி டுவம் அமேயக ந மேயா மாதும் யோகியா அமேய வந்து அளக்க முடியாது சரியா ஆனா நீ வந்து மித லோகா வந்து அமேயா மித லோகஸ்துவம் அமேயாங்கிறது நமேய மாதும் யோகிய அமேயா மித லோகா ஏனசகா ஆனா எவர் ஒற்ற ஒருவரால் இந்த உலகமானது அளக்கப்பட்டதோ இதுல வச்சுக்கோங்க மாமனாவதாரத்துல சரியா சோ வந்து அமேயக நீ வந்து மாத்தும் யோகிய ந மேயா அமையக சோ நீ வந்து மாத்தும் யோகிய ந சரியா ஆஹ் வியாப்தக அர்த்தம் ஒன்னு அளக்க முடியாது அப்படின்னா நீ வந்து இந்த பேனா சைஸ் அப்படின்னா இந்த பேனா சைஸ் நான் ஒரு இன்ச்சு டைப்பை வச்சு அளக்கலாம் இந்த புக்கு சைஸ்னா புக்கு சைஸ் வச்சு அளக்கலாம் இந்த ஸ்டூல் சைஸ்னா ஸ்டூல் சைஸ் வச்சு அளக்கலாம் எல்லா சர்வ வியாபினி நீ எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்க அப்படி இருக்கும் பொழுது நீ இவ்வளவுதான் ஒரு குடத்துக்குள்ள ஒரு காத்த போட்டு அடக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த அந்த குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் அப்படிங்கிறது அந்த கட்ட ஆகாசம் அது அந்த குடத்தினுடைய பரிமாணத்தோட இருக்கும் அது சரியா அதே மாதிரி ஒரு ஒரு டப்பாக்குள்ள தோரப்பருப்பை போட்டு மூடுறோம் அப்படின்னா அந்த டப்பாக்கு என்ன கெப்பாசிட்டியோ அந்த தோரப்பருப்பு அதை தாங்கும் சோ அந்த டப்பாக்கு ஏத்த மாதிரி அந்த கெப்பாசிட்டியை நம்ம வந்து அளக்கலாம் ஒரு கிலோ டப்பானா ஒரு கிலோ தான் தாங்குங்கிறான் அந்த மாதிரி கிடையாது இவர் சர்வ வியாபி சோ அதனால இவ அமேயா அவரை வந்து நீ அளக்கணும் இது ஆவது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பரிச்சின்னாக லோகாகா ஏன யா எவர் ஒருவரால இந்த மூன்று உலகமும் அளக்கப்பட்டதோ வாமனாவதாரத்துல அதுக்கப்புறம் அனர்த்தி சோ வந்து சோ வந்து என்ன ஆஹ் பாதாக்கிராந்த திருகுணாக இது அப்புறம் அனர்த்தி அர்த்தன அர்த்தனா ரஹிதா நீ வந்து யார்கிட்டயும் போய் அர்த்திக்கிறது இல்ல அனர்த்தி அப்படின்னா எதையும் நீ விரும்பல அதனால யார்கிட்டயும் அர்த்தித்வம் அனர்த்தி ஆனா என்ன பிரார்த்தனா வக சர்வஜன பிரார்த்தனா பிரதக மக்கள் வந்து என்ன கேக்குறாளோ ஜீவராசிகள் என்ன கேக்குறாளோ அந்த பிரார்த்தனையை நீ கொடுக்கிற புரியுறதா நீ அனர்த்தி நீ யார்கிட்டயும் கேட்டுக்க மாட்டேங்கிற எதையும் எதையும் இங்க எதிர்பார்க்கறது இல்ல இருந்தாலும் பிரார்த்தனானாம் நாம் ஆவக நீ பிரார்த்தனாம் பகதி அவளுடைய பிரார்த்தனைய வந்து நீ கேட்டுக்கிற இல்ல அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அஜிதா அஜிதா அப்படின்னா சர்வ ஓகே தொம் அஜிதா கேனாபி அஜிதா இத்தி யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ஒருவர் நீ சரியா யார்கிட்டயும் நீ தோத்து போக போமாட்ட அன்கான்குவர்டுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் நீ வெற்றி கொள்ளவன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜிஷ்ணு நீ ஜெயசீலகா நீ வந்து ஒன்ன யாரும் கான்கர் பண்ண முடியாது ஆனா யூ கான்கர் எவ்ரிதிங் ஜெயதி நிதி ஜெயசீலகா சரியா சோ அதே மாதிரி இப்ப ஒண்ணா சொல்லிண்டே வாங்கோ துவம் அமையக ஒன்ன அளக்க முடியாது ஆனா மித லோக இந்த உலகம் யாரால் அளக்கப்பட்டதோ அப்படி இருக்கிறவர் நீ அனர்த்தி நீ யாருக்கிட்டையும் அர்த்திக்கல ஆனா உலகத்துல யாராருலாம் என்ன அர்த்திக்கிறாளோ அந்த பிரார்த்தனை எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிற ஒரு சின்ன ஒரு கற்பூரம் ஒரு தேங்காயை உடச்சுப்டோ எவ்வளவு வேண்டிக்கிறோம் நம்ம கொள்ளு தாத்தாலே இருந்து எல்லாருக்கும் வரப்போற சந்ததிகள் கூட எல்லாருக்கும் வேண்டிக்கிறோம் ஒரு சின்ன ஒரு கற்பூரத்தை ஏத்திபிட்டோம் இல்ல சோ அந்த மாதிரி பிரார்த்தனை வந்து தாங்கின்னு சுவாமி இல்ல உம் அதுதான் வந்து பரிவிருத்தின்னு ஒரு அலங்காரம் ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு தெரியல பரிவிருத்தின்னு ஒரு அலங்காரம் இருக்கு நம்ம அலங்கார சாஸ்திரத்துல அது என்ன அப்படின்னா சின்னதா ஒண்ணு கொடுத்துட்டும் பெருசா எடுத்துக்கிறது பெருசா ஒண்ணு கொடுத்துட்டும் சின்னதை எடுத்துக்கிறது ஈக்குவல் பரிவர்த்தனம் இந்த மாதிரி மூணு டைம் இருக்கு டைப் இருக்கு அது அதில் அந்த பரிவர்த்திங்கிற ஒரு அலங்காரம் அலங்க அலங்காரத்தில் கோவையானந்தத்தில் கொடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சின்னதாக ஒன்று கொடுக்குறத பெருசாக என்ன எடுத்துட்டாருன்னா ஜட்டாயு வந்து தன்னுடைய உசரை கொடுத்துட்டு மோக்ஷங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வாங்கிட்டு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் போடுவார் அதுக்கப்புறம் வந்து பெருசு கொடுத்து சின்னது எனக்கு ஞாபகம் இல்லை அடுத்து ரெண்டு அந்த சம அந்த பரிவர்த்தி அலங்காரம் கொஞ்சம் மனசில் நின்னுடுத்து ஸோ அந்த சம பரிவர்த்திங்கிறது ஈக்குவல் நம்ம இப்ப ஔவையார் வந்து சொல்றால பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படிங்கிறான் பாலு தேனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு சங்க தமிழே கெட்டுடுறான் சின்னதா கொடுத்துட்டு பெருசா எடுத்துக்கிறான் இதுவும் வலியுறுத்தி அலங்காரம் தான் நம்ம வந்து பண்றது என்ன நம்ம எல்லாமே சின்னது கொடுத்தோம் பெருசு ஈக்குவல் ப பார்ட்டரிங் சிஸ்டம் ஈக்குவலே கிடையாது நமக்கு ஒரு தேங்காய் வரலட்சுமி நோம்புனா இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் நம்ம ஒரு கட்டாயம் போட்டுக்கிறோம் நம்ம சுவாமி நிஜம் எங்க மாத்தியார் எப்பவுமே சிரிச்சுட்டே சொல்லுவார் நிஜமாவே ஒரு நாள் சுவாமி சாப்பிட்டுட்டாருன்னா அன்னையோட நைவேத்தியத்தை நிறுத்திடுவா எல்லாம் சோ அந்த மாதிரி அனர்த்தி நீ யார்கிட்டே அர்த்திக்க மாட்ட ஆனா பிரார்த்தனா வக அவ சொல்ற அத்தனை பிரார்த்தனையும் நீ எடுத்துக்கிற அது வந்து புல்பில் பண்ற சரியா பிரார்த்தனாம் வகதி இது பிரார்த்தனா வகா சரியா அதுக்கப்புறம் அஜிதகா ஒன்ன வந்து யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது யோர் அன்கான்குவன் ஆனா ஜிஷ்ணுஹூ அதே சமயத்துல யூ கான்குவர் ஒன் ஜெயசீலகா சரியா அதுக்கப்புறம் அவ்வக்தகா நீ வந்து அஸ்பஷ்டம் அதாவது அஸ்பஷ்டம் அப்படின்னா சாதாரணமா இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியாது கழுத்துல போட்டு இருக்க செங்கிலிய போட்டு நம்ம தேடுற நம்ம தேடா அப்படிதான் தேடிட்டு இருக்கோம் சுவாமிய நமக்குள்ளே இருக்கார் திடீர்னு கண்ணாடியை போட்டுன்னு சில பேர் தேடுவா தெரியுமா மூக்கண்ணாடி இப்படி போட்டு கண்ணாடியை காணும் கண்ணாடி காணும் கண்ணாடி தங்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் சுவாமி இங்க உள்ள இருந்துட்டே இருக்காரு இருந்தாலும் இல்ல நம்ம கோவில் கோலமா போய் தேடின்னு இருக்கோம் இல்ல என்ன சொல்றேன் சோ அவக்தக அஸ்பஷ்டம் அது ஒண்ணு இந்த நாராயணியமதான சாந்திரா போதாத்மகம் அனுகுமிதம் கால தேச அவதித்யான் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சஹசிரை சஹசிரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம் நிகம சத சகசிரம் வேதங்களனுடைய ஒரு நூறு நாளையும் அத வந்து கிளியரா வர்ணிக்க முடியாது அதாவது இதம் புஸ்தகம் அயம் கட்டஹா இயம் அயம் பட்டகா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இது இதம் பிரம்ம அயம் பிரம்ம அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதம் பிரம்மன்னு நம்ம சொல்ல முடியாது இதுதான் பிரம்மன்னு புரி சொல்ல முடியுமா யாராலையாவது எங்க பிகாஸ் இட் இஸ் இன்னிக்ஸ் வாஜா மகோசரம்ங்கிறோம் சரியா சோ அதனால வந்து மிகம சத சகஸ்திரேன நிர்பாசியமானம் எங்க வாத்தியார் சொல்லுவாங்க ஒரு கம்மா போட்டுக்கணும் அப்படி இருந்தாலும் அஸ்பட்டம் வரும் இட் இஸ் நாட் வெரி கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் வை இட் இஸ் நாட் கிளியர் அப்படின்னா பூத்த வஸ்துவை வந்து வர்ணிக்கிற மாதிரி இது கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம் அத வந்து நம்ம எப்படி புரிய வைப்போம் சாஸ்திர சிரவணம் அதுக்கப்புறம் அதனுடைய மனனம் அதுக்கப்புறம் நித்துத்தியாசனம் அதுக்கப்புறம் அந்த அந்த பிரக்கிரியா போனோம் அதாவது நான் எனக்குள்ளேயே அது இருக்கான் அப்படிங்கிறத புரியறதுக்கு முன்னாடி என் நான் நானும் நீங்களும் ஒண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுவே நமக்கு புரிய மாட்டேங்கிறதே புரிஞ்சா துவேஷம் வராது இல்லையோ வெறுப்பு வராது இல்ல சோ அப்படி இருக்கிற அவக்தகா ஆனா வெக்த காரணம் அப்படின்னா வெக்தம்னா பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு யாரு காரணமா இருக்கா நீதான் அதனுடைய நிமித்த காரணம் நீ தான் உபாதான காரணமும் நீதான் அதனுடைய மெட்டீரியல் காசும் நீ தான் இந்த காசும் நீ தான் எஃபிஷியன்ட் காசும் நீ தான் சோ இந்த மாதிரி நீ இருந்தேன் இருக்கே அப்படின்னு சுத்தி பண்ற பிரியதா சோ தம் அமேயர் நிதலோகம் அனர்த்தி பிரார்த்தனாவஹா அஜிதா ஜிஷ்ணு அத்தியந்தம் அவ்யக்தா காரணம் அந்த சோ அதான் சோ நமேயம் மாதும்ோய்ய அமேய சரியா அப்புறம் மித மித மிதலோக்கி அப்புறம் அனி அப்படிங்கிறது நத்தி அனரீ பிராத்தது பிரார்த்தன வகதினாவிஷ்ணு ஜெயதி இது ஜிஷ்ணு ஜெயசீலகா அவ்வக்தகா நக்தகா அவ்வக்தகா அஸ்பஷ்டகான்னு வெக்த காரணம் அப்படின்னா வியக்திய அப்படின்னா பிரபஞ்சசிய காரணம் சரியா இதெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு வந்து நாராயண பண்டிதர்னுடைய கமெண்ட்ரி எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் சரியா அப்படி நீங்க அந்த அத்தியந்தம் எதோட எது அத்தியந்தம் அவ்வக்தகான்னு போட்டிருக்கேன் ஜிஷ்ணுஹூக்கு பக்கத்துல அத்தியந்தம் அவ்வியகான்னு போட்டிருக்கேன் அத சொல்லு பார்த்தேன் புரியல அத்தியந்தம்னு செகண்ட் லைன்ல ஜிஷ்ணு ஹூக்கு பக்கத்துல அதை எதோட போட்டிருக்கேன் பார்த்தேன் அவ்வக்தகாவோட போட்டிருக்கேன் அங்க முன்னாடி அத்தியந்தம் அவ்வக்தகா இல்லையா ஓகே யா யா சரி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் படிக்கிறீங்களா சார் மனசா மனசானம்

அனகஸ்பிருஷ்டம் புராணம் ஆஜரம் விதுகு இது வந்து ஒரு அலங்காரம் சொல்லுவா அத சொல்லிட்டு இல்ல அது ஒத்து வராது அப்படின்னு அதுக்கு சொல்லுவா அதுதான் இந்த இந்த ஸ்லோகத்துல வருது சோ துவாம் ஹிருதயஸ்தம் அநாசன்னம் அகாமம் தபஸ்வினம் தயாலும் அனகஸ்பிருஷ்டம் புராணம் ஆஜரம் விதுகு உன்னை விதுகு அதுதான் அங்க மெயின் சென்டென்ஸ் உன்னை அறிகிறார்கள் சரியா உன்னை என்னவாக அறிகிறார்கள் அப்படிங்கிறது வித்து ஜானே தாத்து என்ன லட்டு லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் வேத விததுகு விதுகு சரியா ஆஹ் துவாம் விதுகு என்னன்னு அறிஞ்சுக்கிறா உன்னை அப்படின்னு பிரதம புருஷ பகு வச்சனம் துவாம் விதுகு உன்னை அறிகிறார்கள் எப்படி அறிகிறார்கள் அப்படின்னா ஹிருதஸ்தம் அதே மாதிரி என்ன அப்படின்னா அனாசன்னம் சோ வந்து ஹிருதயஸ்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹிருதயே திஷ்டதி இது ஹிரதயஸ்தம் ஹதயத்துல இருக்கிறதுனால அவருக்கு ஹிருதயஸ்தம் அதே சமயத்துல என்ன அப்படின்னா ந ஆசன்னம் அநாசன்னம் பக்கத்துல இல்ல அதாவது சர்வஜனாநாம் ஹிருதயே சர்வதா வர்த்தமானம் அப்படி விஷயத்துவ அபாவேன துர்கிரகத்வாத்து அநாசன்னம் விதந்தி அர்த்தம் அதாவது நம்மளுடைய இருக்காரு இருந்தாலும் நம்ம பக்கத்துல அவர் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம அறிஞ்சிக்க முடியல ஹிருதயே திஷ்டதி இது ஹிருதயஸ்தம் தம் ஆனா அனாசன்னம் அப்படின்னு சொல்லும்போது ந ஆசன்னஹ சரியா என்ன அப்படின்னா அத்த வேத விதானாம் புராண விதானாம் விதா தங்கச்ச யாரு யாரு வந்து விதுகு அப்படின்னா புராண வேத விதாம் விதுகு வேதத்தை அறிந்தவர்கள் உன்னை வந்து தெரிஞ்சுக்கிறா எப்படி அப்படின்னா ஹிருதயே திஷ்டதி ந அனாசன்னம் ந ஆசன்னம் அநாசன்னம் சோ சர்வ ஹிருதயே சர்வதா வர்த்தமானம் அப்படி எல்லா ஜனங்களனுடைய ஹிருதயத்துல இருந்த பொழுதிலும் கூட என்ன அப்படின்னா இங்க வந்து அஹ் அஹ் அனாசன்னம் ஆசன்னம்னா நிகட்டம்னு அர்த்தம் அனாசன்னம்னா பக்கத்துல இல்லன்னு அர்த்தம் ஹிருதயத்துல இருந்துடே ஒரு பகவான் எப்படி பக்கத்துல இல்லாம இருக்க முடியும் ரெண்டும் காண்ட்ரடிக்ஷனா இருக்கணும் சோ அந்த அனாசன்னத்துக்கு நம்ம எப்படி அர்த்தம் சொல்லிக்கிறோம் அப்படின்னா நாட் ஈஸி காம்ப்ரஹென்சபிள்னு அர்த்தம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியலன்னு அர்த்தம் ஹிரதயத்திலே இருக்க இருந்தாலும் சக ஆசன்னஹ ந பக்கத்துல இல்ல ஆசன்னம்னா நிக்கட்டம்னு அர்த்தம் சமீபம்னு அர்த்தம் அவர் பக்கத்துல இல்ல ந ஆசன்னம் அனாசன்னம் ஹிரயத்திலே இருந்துட்டு இப்ப என்னோட செயின் என்கிட்ட இருக்கு இருந்தாலும் நான் 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 வருமா அறிஞ்சிக்கலன்னு அர்த்தம் இது இங்க இப்ப மூக்கண்ணாடி சொன்ன மாதிரிதான் இங்க போட்டுண்டே மூக்கண்ணாடி எங்கன்னு நான் தெரியின் இருக்கேன் அதே மாதிரி பகவான் வந்து ஹயத்துல இருந்து கொண்டே அவர் பக்கத்துல இல்ல அப்படின்னா நம்ம அறிஞ்சு கொள்ளல புரியுறதா உங்களுக்கு அஹ் புரியுறதா புரியுது அதுக்கப்புறம் அகாமம் தபஸ்வினம் சோ வந்து அகாமம் எந்த ஒரு காம விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர் அவருக்கு வந்து எந்த டிசையர்ல அர்த்தம் அவருக்கு எந்த காமமும் இல்ல இருந்தாலும் அவரை வந்து தபஸ்வினம்னு சொல்றான் காமமே இல்லைன்னு அவர் எதுக்கு தபஸ் போறாரு ஏதோ ஒரு விஷயத்தை தான ராவணனும் எந்த ஒரு முனிவரா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுதான் தபஸ் பண்ணுவார் சோ இவருக்கு அகாமக அப்படின்னா நான் காமக எஸ்யா யார் ஒருத்தருக்கு காமன் இல்லையோ அவர் அகாமக தம் அகாமம் அந்த அகாமம் அகாமம் துவாம் ஆனா உன தபஸ்வினம் கூட ஆனா வந்து இவர் தபஸ் பண்றதுங்கிறது என்ன அப்படின்னா லோகக்ஷேமத்து கோசம் பண்றவா பண்றாரே வழிய இவருடைய ஒரு கேனாபி காமேன தபஸ் வரும் இவர் குமார சம்பவத்துல ரெண்டாவது ஆக்ட்ல பகவான் வந்து ஹிமத் பிராந்தத்துல போய் தபஸ் பண்றாரு ஏன் இவருக்கு இவரை குறிச்சிதான் எல்லாரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா இவர் எதுக்கோசரம் பண்றாரு அப்படின்னா கே நாப்பி காமேன்னு தபஸ் ஏதோ ஒரு விஷயத்தினால தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவா எல்லா முக்கால்வாசி உற்சக்கட்டி கம்பதெல்லாம் இந்த மாதிரி சமாதி அவஸ்தையில இருக்கிற பரமேஸ்வரன் என்னை காப்பாத்தணும்னு ஆரம்பிப்பார் ஆரம்பிப்பாரு ஆஹ் பர்யங்க கிரந்தி பந்த திகுனித புஜகாஸ்லேஷ சங்கீத ஜானோகம் நல்ல யோகாசனம் போட்டுண்டு ஆத்மனி ஆத்மானம் வெப்பகத்த கரணம் கரணம்ங்கிறது நம்மளோட இந்திரிய நிகிரகம் இந்திரியத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிண்டு தனக்குள்ளே தன்னுடைய உள்ள அவஸ்தைய பார்த்துட்டு இருக்கிற அந்த பரமேஸ்வரகா பிரம்ம ஆஹ் லய அஹ் அஹ் பிரம்மத்துல லயிச்சுன்னு இருக்கிற அந்த பரமேஸ்வரக எங்களை பார்த்து காப்பாற்றட்டும்னு சொல்லுவார் சோ அதே மாதிரி இங்க சுந்தர இதுல வந்து சம்பவத்துல கேனாபி காமேன தபஸ்தாரன்னு அதனால இங்க என்ன அப்படின்னா அகாமம் அப்படின்னு அவரை சொல்லிட்டு தபஸ்வினம்னு சொல்றேடே அப்படின்னா லோக சௌ சௌகரியார்த்தம் தபஸ் தபா கரௌதி அவருக்கு அவருடைய ஒரு பூர்த்தி கோசரும் இல்லை புரியுறதா அதனாலதான் அவர் தபஸ்வினம் அப்புறம் தயாலும் அனகஸ்பிருஷ்டம் தயாலுகு அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து மத்தவாழ்கிட்ட ஒரு கம்பேஷனேட்டு தயஸ்வாவத்தோட இருக்காரோ இருந்தாலும் என்ன அப்படின்னா அவர் வந்து அகஸ்பிருஷ்டம் அகஹனா பாப்பம்னு அர்த்தம் அனகா அப்படின்னா அனகா அத்ரா பிரதாத்தாரஸ் ஆகும் சோ வந்து ஃபிளாலெஸ் அர்த்தம் அனகா அனகஹா எல்லாமே ஃபிளாலெஸ் சோ அகஹ அப்படின்னா பாப்பம்னு அர்த்தம் இங்க அகஹனா துக்கம்னு ஒரு அர்த்தம் சோ ஆனா இவருக்கு வந்து அனகஸ்பிருஷ்டம்னா துக்கமே இல்லையே அப்படின்னா யார் ஒருத்தர் தோஸ் ஹூ ஆர் வெரி கம்பேஷனேட் ஆர் ஆல்வேஸ் ட்ரபிள்டு பை த சாரோஸ் ஆஃப் அதர்ஸ் யார் ஒரு மத்தவாளை பார்த்து நம்ம வந்து ஒரு கம்பேஷனேட் இதுல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ அழுதா நம்மளும் அழுவோம் ஐயோ அவ இவ்வளவு துக்கப்படுறாளே இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு அவளை பார்த்துட்டு உன் கண்ணுல ஜலம் வந்தா என் கண்ணிலயும் வரும்ல உன் கண்ணில் நீர் வழிந்தால் பாரதியார் பாடுறாரோனோ சோ அந்த மாதிரி அந்த 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 கம்பேஷன் தயாலுவா இருக்கிறவா லோக்கத்துல எப்படி அப்படின்னா அவளுடைய தயாலு ஸ்வபாவத்தினால என்னன்னா அவளுக்கு துக்கம்தான் தான் அவளுக்கும் இருக்கும் சோ இங்க அகஹாங்கிற அர்த்தம் நீங்க வந்து பாபம்னு எடுத்துக்காம துக்கம்னு ந அகஸ்பிருஷ்டம் ந அகஸ்பிருஷ்டம் அனகஸ்பிருஷ்டம் சரியா புரியுறதா ஏன் வந்து அவளுக்கு துக்கம் அவருக்கு இல் அதாவது இந்த மாதிரி தயாலுவாக இருந்து இருந்து கொண்டும் அவருக்கு வந்து துக்கம்ங்கிறது இல்ல சரியா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன புராணம் புராணம்னா புராதனம் ரொம்ப பழமையானவர் இருந்தாலும் என்ன அப்படின்னா அஹ் என்ன என்ன வார்த்தை இருக்கு புராணம் இருந்தாலும் அஹ் அஜரம் அவருக்கு வந்து கிழற்றுத்தன்மைங்கிறது கிடையாது வயோஹானிஹி தத் ரகிதம் நா நாஸ்தி ஜீர்ணோ பாவன்னு நடக்கும் யாருக்கு வந்து அந்த வயடா வயதான இதுங்கிறத இல்லையா புராணம் ரொம்ப புராதனம் இருந்த பொழுதிலும் அவருக்கு வந்து அந்த இதுங்கிறது கிடையாது புரியுறதா ஆஹ் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அழிவுங்கிறதே கிடையாது முதற்காலத்திலயும் இருந்துட்டு இருக்கிறவர் அதனால அவருக்கு வந்து ஜீர்ணோபாவங்கிறது கிடையாது ஜீர்ணஸ்வபாவம் ஜீர்ணபாவம்ங்கிறது கிடையாது அழிவுங்கிறது கிடையாது புராணமாக இருந்த பொழுதிலும் அவருக்கு வந்து அழிவுங்கிறது கிடையாது சரியா ஓகேவா சரியா இருக்கா ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்லோகம் தயாலவஹி பரதுக்கே துக்கினக பவந்தி தயாலுவா இருக்கிறவா தான் உணுத்தரனுடைய துக்கத்துல துக்கம் மத்த அனுபவிப்பான் புராணம் துவாம் அஜரம் விது ஜரா அப்படின்னா வயோஹானிகி அந்த அஜரா அப்படின்னா வயோஹானி ரஹிதம் புரியுதா ஏன் வயோ ஹானி ஏன்னா புராணத்தையும் சொல்றேன் வயசும் ஆலைன்னு சொல்றேலே கான்ட்ரடிக்ஷனா இருக்கே அப்படின்னா அவருக்கு வந்து திருக்காலத்திலயும் எக்ஸிஸ்ட் ஆறவர் அதனால அவருக்கு வந்து ஒரு இதுவும் சேஞ்சும் இருக்காது சோ எங்க சேஞ்ச் இருக்கோ அங்கதான் வயசாகும் குழந்தையிலேருந்து பால்யாவஸ்தையிலேருந்து வரும்பொழுது தலம் வளர்ந்துருக்கும் முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கும் எல்லாம் அதுலேருந்து அடுத்த அவஸ்தை போகும்போது கொஞ்சம் நேரம் தம் கர்ண மூலம் அகத்திய ராமேஸ்ரீஹின் காது கிட்ட ஜர வந்து சொல்றது அது ஒரு அவஸ்தையில வரும் வார்த்தக்கியம் வரும்போது பல்லு உழுந்து கண்ணு தெரியாது ஒண்ணுமே தெரியாம இந்திரிய இந்திரியங்கள் கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரு அவஸ்தாங்கிறது அவருக்கு கிடையாது இல்லையா இதுல வறுமைய திருவம்பாவையில முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை ப பழம்பொருளே அப்படின்னு எது பழமையோ அதை விடவும் பழமேன சோ அந்த புராதனம்ங்கிறதுக்கு ஞாபகம் வருது புராணம்ங்கிறதுக்கு எனக்கு ஞாபகம் வருது புராணம் சொல்லிட்டு நீங்க எப்படி அஜரான்னு சொல்வேள் அப்படின்னா அதுக்குதான் அந்த விரோத பாசகம் காரணம் அந்த அஜராவை நீ எக்ஸ்பிளைன் பண்ணனும் ஏன் அப்படின்னா எஸ் ஏ நாஷாக நாஸ்தி ஒரு கடம்ங்கிறது உண்டாருது பொட்டுன்னு போட்டு அந்த கடத்தை உடைச்சேன்னு வச்சுக்கோங்க கடத்துக்கு நாசமும் வந்து விட்டுருது அதுக்கு உற்பத்தியும் இருக்கு நாசமும் இருக்கு எதெல்லாம் எதெல்லாம் எதுக்கெல்லாம் உற்பத்தி இருக்கோ அதுக்கு நாசம் இருக்கும் ஒரு பால் வந்ததுன்னா பால் வந்து எழுதர் யூஸ் பண்ணி கிழிஞ்சு போகும் இல்லாமல் திரிஞ்சு போய் கெட்டு போகும் நாஜம் போகும் அது மாதிரி நீங்க இருக்கிற இந்த புக்கை படிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கிழிஞ்சு போயிடும் அக்கக்கா கிழிஞ்சு போய் எழுதர் பைண்ட் பண்ணி ஆனோம் பைண்ட் பண்ணி எத்தனை காலம் ஓட்டலாம் எந்திக்கா ஒரு நாள் அது கழிவு வந்தானோ இல்லையா ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு டக்குன்னு போயிடும் எல்லாமே அவ்வளவுதான் அதாவது நம்மளுடைய ஜீவசரீரமும் அப்படிதானே பொறக்கிறோம் பிறக்கறதுல பல விதமான ஸ்டேஜஸ்ல போறோம் கடைசியில வார்த்தக்கியத்துல போறோம் இல்ல நடுவுல யோகத்துல போயிடுறோம் நம்மளுடைய கர்மாவை பேஸ் பண்ணி பட் இவருக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது புரியுதா யாருக்கு வந்து ஒரு சேஞ்சே கிடையாது அப்படிப்பட்ட துவாம் உனக்கு நமஸ்காரம் சரியா துவாம் விதுகு உன்னை அறிகிறார்கள் இருக்கா சோ துவாம் ஹிருதயஸ்தம் அனாசன்னம் அகாமம் தபஸ்வினம் தயாலும் அனகஸ்பிருஷ்டம் புராணம் அஜரம் விதுகு இந்த கிருஷ்ணகர்ணாமிர்த்தம்னு ஒரு வீலா சுகர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஸ்லோகம் இதுல அதுல வந்து ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும் அஹ் வரமிம உபதேசம் ஆத்ரியத்துவம் நிகம வனேஷு நிதாந்த சாரகின்னாக விசிருத்த பவனேஷு வல்லவீனாம் உபனிஷதர்த்தம் உலூகலே நிபந்தம் அந்த வந்து வரம் இமம் உபதே அதாவது அந்த விவாழெல்லாம் பார்த்து இந்த முனிவர்களும் விவாளும் அப்படியே காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாலும் ஏய் கூப்பிட்டு சொல்லுவான் என்ன வரம் இமம் உபதேசம் ஆத்ரியத்துவம் அதாவது வேதத்தை மனபாடம் பண்ணிண்டு உபனிஷத் மந்திரங்களை சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரம் இமம் உபதேசம் ஆத்திரியத்துவம் இத ஃபாலோ பண்ணுங்க யாரு நீங்கலாம் அப்படின்னா நிகம வனேஷு நிதாந்த சாரகின்னாகாம் நிகமம்ங்கிற ஒரு வனத்துல நிதாந்தம் எப்பொழுதுமே சாரம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கிண்ணா ரொம்ப டயர்டா போயிட்டே எங்கேயும் போய் பவனேஷு நிச்சய வல்லவீனாம் பவனேஷு வல்ல வீணாம் இந்த கோபிகா சிரிகள் இருக்கா அவர் அவளுடைய வீட்டுல போய் தேடு என்ன யார் அங்க இருக்கா உபனிஷத் அர்த்தம் உலூகலே பத்தம் உபனிஷத்துக்கெல்லாம் யார அர்த்தம் மீனிங் அது வந்து இட் இஸ் பீன் டைட் இன் தி உலூகலம்னா உரல் உரல போட்டு கட்டு வச்சுட்டு அவ யசோதை போயிட்டான் திருடிமியாணி அப்படின்னு தைர திருமியான்னு சோ எங்கெல்லாமோ தேடாத கோபிகால் வீட்டுல போய் தேடு அதே மாதிரி இங்க வந்து ஹிருதயஸ்தம் அனாசங்கம் அவங்க உள்ளே இருக்காரு இருந்தாலும் இந்த புது போட்டு மூக்கநடை தேடுறதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இத போட்டுண்டே எங்க எங்கன்னு தேடுறோம் பாருங்க அதே மாதிரிதான் கோவில் கோவிலா போயிட்டு வந்துட்டு இருக்கோம்ல ஆனா அந்த கோவில் கோவிலா போனாதான் இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கணும்னு தோணும் அது முதல் அவஸ்தை இல்ல அதுவும் போகாம சினிமா தியேட்டரா போயின்ருந்தோம்னா கஷ்டம் இல்ல உண்மை பண்ண முடியாது ஆமா இந்த ஹாசன்னே படிச்சோம்ல ஆசன்னே வர தட்டி நீ தட்டே மனோகமே சங்கராத்தன் அந்த சேம் இந்த அனாசம்னு வந்துருக்கு என்ன ஆசன் அனாசனம் தூரம்னு

அந்த தயாவான் அந்த மாதிரி இதுல என்ன ஏதாவது பிரத்யே அவன் என்ன போட்டிருக்கான்னு கேக்குது தயா இருக்கிறவன்கிறதுக்கு எப்படி தயாலுன்னு கிருபாலு தயாலு தயதே இது தய ஸ்பிருஹி கிரகிதி ஒரு ஸ்பிருகா இருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தான் தயாலு வரும் ரோட்ல பரவா கிட்ட தயாலு வரும் தயாலுபாவும் வரும் தயஸ்வபாவம் இருக்குமே தவிர ரொம்ப உருக மாட்டோம் யாருக்கும் ஒரு செகண்ட் அது கூட பார்க்காம செல்ஃபி வாட்ஸ்அப்ல எடுத்து போடுற வயதில் பேர் இருக்கா சோ தயா தயதே இது ஆளுச்சுன்னு ஏதோ ஒரு புறத்தை போட்டு லிங்கம் மூணு லிங்கத்திலையும் ஓகே ஆமா ஸ்ரீலிங்கமாவும் சப்த மாதிரி தேனுவும் யூஸ் பண்ணிக்கலாம் குருவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அதுதான் அடுத்தது வந்து படிங்க சார் ஆறாவது ஸ்லோகம்

சர்வ பிரபுர சர்வ பிரபு அநீச பாரு சர்வ பிரபு இந்த ரகாரம் வந்து ரகாரிருக்கு அனீசம் அபுரத்வம் ஏகத்வம் सर्वरूप भाक सरिया अनीश सर्व एकत्वम हम् सर्वरूप भाक सर्वरूप भाक आमा सो सर्वज्ञत्वम अविज्ञातः सर्वयोनित्वम आत्मभू सर्वप्रभुहु अनीशत्वम एकत्वम सर्वरूप भाक क्लियर आर कापो तो सर्वज्ञ कमा ம் கமா அவிஜாத சர்வ ஒரு பிரிச்சுக்கோங்கோ துவம் பிரிச்சுக்கோங்கோ ஆத்மபூ சர்வ ஒரு கமா அனீஷ கமா துவம் கமா ஏக கமா திருப்பியும் சர்வரூப சரியா சோ சர்வக்யம் அவிஜாத்தோ சர்வம் ஜானாதி இது சர்வஜா நீ எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆனா அவிஜ்ஞாத்த ஒன்ன யாராலையும் அறிய முடியாது நீ வந்து அஸ்பர்த்தக இப்ப சொன்ன எந்த வேதத்தினாலையும் உன்ன வந்து காமிச்சு கொடுக்க முடியாது இதுதான் நீ அப்படின்னு தொம் சர்வ யோனிகி யோனிகிதா சரீரம் காரணம் நீ எல்லாத்துக்கும் காரணம் யாருனா நீதான் ஆனா ஆத்மபூகு உனக்கு ஏதாவது ஒண்ணு காரணம் இருக்கானா நீயேதான் காரணம் ஸ்வயம்பூகுன்னு இருக்கும் ஆத்மபூ அப்படின்னா அப்புறம் தொம் சர்வ பிரபு எல்லாத்துக்கும் பிரபு யாருனா நீ ஆனா நீ அனீஷக உனக்கு யாரும் இதுதான் அவங்களுக்கு வந்து அயோனிஹி யோனிஸ்வம் என்ன வந்தது குமார சம்பவத்துல என்ன ஜெகத்யோனி ஜகதந்தோ நிரந்தகம் அதேதான் அதே விஷயத்த வேற எல்லாம் வேற வார்த்தைகளை வச்சு போட்டிருக்காரு ஜகத்யோனிகிதான் சர்வயோனிகி ஆத்மபோகங்கிறது அயோனிகித்துவம் சரியா அதுக்கப்புறம் ஜகதந்தா அப்படின்னு சொல்லும்போது இங்க ஜகதத்துக்கு எதுவும் இல்ல அநாதிகி அதுக்கும் இங்க இல்ல இங்க வந்து போட்டிருக்காரு மற்றவாளால அறியப்படாத ஒரு பரம்பொருமி அதுக்கப்புறம் என்னன்னா சர்வ யோனிகி சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்வம் சர்வஜா அப்படின்னா அஹ் சர்வஜத்வம் பகவதி ஸ்ருதி பிரசித்தம் ஸ்ருத்தினா வேதம் வேதத்துல வந்து பகவான் வந்து சக சர்வஜா சர்வ விது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு சோ அது ஸ்ருதி பிரசித்தம் அதுக்கப்புறம் அவிஞ்ஞாத்த அப்படின்னு சொல்லும்போது மனோபாகாதி விஷயத்துவ அபாவாது கைச்சிதபி அஹ் இந்திரியத்துக்கு விஷயம் ஆகாது மனசுக்கு விஷயம் ஆகாது ஒரு புஸ்தகம் இங்க இருக்குன்னா பண்ண பண்ண பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒரு சப்தம் வந்ததுன்னா காதால தெரிஞ்சு கேட்க போறோம் ஏதாவது ஒரு ரசம் இருந்ததுன்னா நாக்கு டேஸ்ட் பண்ணி சொல்ல போறது அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஒருத்தனோட ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்குன்னா தொக்கு நம்ம ஸ்கின்ல வந்து டச் பண்ணோம் சென்ஸ் ஆர்கன்ஸ் அஞ்சும் வந்து இதுல வேலை செய்யாது மனசுக்கும் அகோச்சம் சோ அப்படி இருக்கும் பொழுது துவம் அவிஜ்ஞாதக புரியுதா அதுக்கப்புறம் சர்வ யோனிகித்துவம் சர்வசிய யோனிகின்னா உத்பவஸ்தானம் எல்லாத்தினுடைய இந்த சகல ஈரேழு உலகம் இந்த பிரபஞ்சத்தினுடைய உத்பவஸ்தானம் யாருன்னா நீ ஆனா உனக்கு எங்கே உற்பத்தி ஒரு பானைய ஒரு கொயவன் பண்ற மாதிரி உன்ன யாரா பண்ணாளா பண்ணல அதனால நீ வந்து ஆத்மபூகு அப்படின்னு சொல்லும் போது பூகு சரியா அப்படியே ஒன்னுல இருந்து ஆத்ம ஆத்மபூகுனா உன்னுடைய ஆத்மாலேருந்து நீ வந்த தனியா யாரும் சிருஷ்டி பண்ணல அப்புறம் நீ வந்து சர்வ பிரபு அப்படின்னு சொல்லும்பொழுது சர்வேஷாம் பிரபுத்வம் எல்லாருக்கும் பிரபுனா நியந்தா யுவர் த ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி ஒன் பட் அதே சமயத்துல அனீஷக நியாமக ரஹிதா எஸ் ஈஷா நாஸ்தி உனக்கு ஒரு தலைவன்கிறது யாருமே கிடையாது அதுக்கப்புறம் ஏக ம் ஏக நீ ஒருவனே தான் சர்வ ரூபா அப்படின்னா சர்வேஷம் ரூபம் பஜதே தி அனேன விஜாத்தம் கிமபி வஸ்து நாஸ்தி இது பாவ இவரால அறியப்படாத ஒரு விஷயமும் உலகத்துல கிடையாது புரியுறதா உங்களுக்கு சர்வஜா அவிஜாத்த நீ எல்லாத்தையும் அறிஞ்சாலும் ஒன்னு அறியப்படுறவா யாரும் கிடையாது புரியுறதா சோ ம் சர்வம் ஜானாதி இது சர்வஜா அவிஜாத்த ந விஜாத்த அவிஞ்ஞாத்த சர்வ யோனிகி சர்வசிய யோனிகி சர்வேஷாம் யோனிகி சர்வ யோனிகி ஆத்மபூகு அப்படின்னா ஆத்மனக தேகாத்து பவதி இது உன்னுடைய சொந்த தேகத்திலேதான் நீ வந்த ஜி அது திரும்ப சொல்லுங்க ஆத்மனக ஆத்மனக தேகாத்து பவதி இது ஆத்ம தன்னோட தேகத்தில இருந்தே வருது இது மாதிரி அந்த அந்த எல்லாத்துக்கும் நீ அவரே தான் காரணம் இது மாதிரி நூனா தந்து மாதிரி எப்படி வந்து உனக்கு இந்த ஸ்பைடர் வந்து அதன் அதுலேருந்து வர அந்த எச்சமும் உபாதான காரணம் அதே தான் அதை பண்ற நிமித்த காரணம் அந்த எஃபி எபிஷியன்ட் காசும் அதே தான் அதுவே பண்றது அதுலேருந்தே இருந்தே பண்றது ஒரு 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 நெசவாளி வந்து நெய்யறான் அவன் வந்து அதுக்கு வந்து உபயோகிக்கிற பொருள் வந்து மெட்டீரியல் காசா இருக்கு எல்லாமே அவருங்கிற இடம் எப்படி அப்படின்னா ஸ்பைடர் வந்து காப் வெப் கிரியேட் பண்றதானோ அதோட இருந்து தான் அந்த வெப் வருது காப் வெப் அந்த அதனுடைய எச்சம்ங்கிறது அதுகிட்டே இருந்து தானே வருது சோ அதுவே அதுக்கு உப்பா மெட்டீரியல் காசா இருக்கு யார் பண்றா அந்த ஸ்பைடர் தான் பண்றது அதுவே அதுக்கு எபிஷியன்ட் பாசா அதே மாதிரி பிரம்மத்துக்கு சொல்லிட்டு போறேன்பா சாரி லூனாத்தன் தூண்டேன் நானு சாரி பூர்ணநாபா சர்வ பிரபு அப்படிங்கிறது சர்வேஷாம் பிரபு அனீஷா அப்படிங்கிறது ந ஈஷ எஸ் சக சர்வரூப பாக்கு அப்படிங்கிறது சர்வேஷாம் ரூபம் பஜதே இது சர்வரூப பாக் எல்லா ரூபத்தையும் அறியக்கூடியவர் ஆனா வந்து என்ன அப்படின்னா அவர் ஏகா அவர் ஒத்தர் தான் ஆனா எல்லாத்தையும் அறிஞ்சுப்பார் வ யோனி ம் ஆத்மபூ சர்வ பிரபு அநீசஸ்வம் அநீஷ் ஏக ஆஹ் துவம் சர்வ ரூபாக் எடுத்துக்கலாமா